வணக்கங்க. இந்த வாரம் கப் வாரம். இந்த வாரம் முழுவதும் கப்பை கொண்டு கருத்தை நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாருன்றதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தவறாமல் எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் பாருங்கள். ஒரு கப்பினுடைய யூஸ்ஃபுல்னஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அதோடைய எம்டினஸ்லேருந்து தான். காலியாக இருந்தால் தான் அந்த கப்பில் ஏதாவது ஊற்றவே முடியும். ப்ரூஸ்லி கூட ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறார், எம்டி யுவர் கப் ஸோ தட் இட் மே பி ஃபில்ட், பிகம் டிவைட் டு கெயின் டோட்டாலிட்டி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய கப்ஸ் எல்லாத்தையும் நிரப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால, கிருபையினால், சமாதானத்தினால, சுகத்தினால அவர் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். பட் நம்ம அவருடைய பாதத்துக்கு போய் நம்மளை எம்டி பண்ணால் தான் இது எல்லாத்தையும் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். வேதத்துலேயும் சவுல் என்ற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணாருங்க. அதுக்கப்புறம் கடவுள் அவரை எப்படி ஃபில் பண்ணார் தெரியுமா? ஹி வாஸ் அ கிரேட்டஸ்ட் அப்போஸ்டல் எவர். அவர் எழுதின நிருபங்கள் அத்தனை லெட்டர்ஸ் அவர் எழுதியிருக்கிறார். அவரால் பயன்படுத்தப்பட்ட அற்புதங்கள், அவ்வளோ அற்புதங்கள் அவர் செஞ்சார். நீங்களும் உங்களை எம்டி பண்ணிங்கன்னா பவுலை போல் சூப்பராக ஃபில்டு கப்பாக, ஓவர் ஃப்ளோயிங் கப்பாக உங்களாலேயும் மாற முடியும். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.